அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லோமாஜல் டெஸ்ட். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் யாரை பற்றி பேச போகிறேன் தெரியுமா? கட்ட புளிய மரத்திலே கார்மேகங்கள் தவழும் வேளையிலே கதறி அழுத மக்களின் மத்தியிலே கம்பீரத்தோடு கயத்தாற்றில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கருத்த ஐயாவை பற்றித்தான் பேச போகிறேன். என்ன, யார் என்று தெரியவில்லையா? வானம் பொழிகிறது, பூமி விழுகிறது, ஏன் உனக்கு கொடுக்க வேண்டும் கிஸ்தி? என்னோடு பயலுக்கு வந்தாயா, அந்நாட்டு நட்டாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் என் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? நீ என்ன என் மாமனா மச்சானா? மானங்கட்டவனே, பொழுது நன்கு அறிவீர்கள். இவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று. இவர் ஜெகவீரபாண்டியனுக்கும் ஆறுமுகத்தம்மாளுக்கும் அன்பு மகனாக ஜனவரி 3ஆம் நாள் பிறந்தார். இவருக்கு 2 சகோதரர்கள் மற்றும் 2 சகோதரிகள். பாஞ்சாலகுறிச்சி என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்கள். வீரபாண்டியனின் வம்சாவளியிலிருந்து வந்த ஒரு பொம்மலு மன்னன் வீரபாண்டியபுரத்திற்கு அருகில் காடுகள் நிறைந்த பகுதிக்கு வேட்டைக்கு சென்றார். அங்கு நடந்த ஒரு நிகழ்வை கண்டு மிரண்டு போனார். அது என்னவென்றால், 7 வேட்டை நாய்களை ஒரு முயல் துரத்தி கொண்டு சென்றது. 7 வேட்டை நாய்களை ஒரு முயல் துரத்தி கொண்டு சென்றதுதான் அந்த காட்சி. அங்குள்ள மக்களின் வீரத்தை அவர் அறிந்தார். இவ்வாறாக தனக்கு நிகரான வீரர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று அங்கேயே எழுப்பியதுதான் பாஞ்சாலகுறிச்சி கோட்டை. கற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்வதும் அல்ல, பிறப்பிலேயே பெற்றுக்கொள்வதுதான் வீரம். கற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்வதும் அல்ல, பிறப்பிலேயே பெற்றுக்கொள்வதுதான் வீரம் என்று இரத்தத்திலேயே வீரத்தை வளர்த்த பரம்பரையில் பிறந்த இந்த மன்னன் தனது 30ஆம் வயதில் பாஞ்சாலகுறிச்சியை ஆள வருகிறார். நமது முன்னோர்களின் கலைத்திறன் தமிழ் பற்று யாவும் நாம் அறிந்ததே. அதை சொல்லோடு மட்டும் நிறுத்தி விடாமல் செயலிலும் காட்டியவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த நேரத்தில் தான் ஆங்கிலேயரின் நேரடியாட்சி திருநெல்வேலிக்கு உட்பட்டது. விதியின் சூழ்ச்சியில் இருந்து யார்தான் தப்பிவிட முடியும்? ஆங்கிலேயரின் சூழ்ச்சியை உணர்ந்த கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு வரி கட்ட மாட்டேன் என்று உறுதி கொண்டார். இதனால் ஃபேனன்மேன் போன்ற ஆயிரக்கணக்கான சிப்பாய்கள் இவரை எதிர்க்க வேண்டியதாயிற்று. இது போதாது என்று தன் தம்பியின் தோகமும் அவரை சூழ்ந்து கொண்டது. பாஞ்சாலகுறிச்சியை விட்டு புதுக்கோட்டைக்கு ஓடினார். அங்கேயும் துரோகம் அவரை பின்தொடர்ந்தது. கடைசியாக அவரை காட்டி கொடுக்கப்பட்ட பின் அவரை ஆதரித்தது கைத்தாறு தூக்குமேடை. தமிழ் மண்ணை காப்பாற்ற இந்த தங்க மகன் தூக்கு கயிறையே மலர் மாலையாக சூடி தன் இன்னுயிரை நீத்தார். தமிழ் மண்ணை காப்பாற்ற இந்த தங்க மகன் தூக்கு கயிறையே மலர் மாலையாக சூடி தன் இன்னுயிரை நீத்தார். எதற்காக? நமக்காகவும் நம் தமிழ் மண்ணுக்காகவும். நாம் இன்னும் இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றோமே, நாம் இன்னும் இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றோமே. இந்த தங்க மகனின் உயிர் மூச்சிலே, இந்த தங்க மகனின் உயிர் மூச்சிலே அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று வாழ்ந்தவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். வாழ்க தமிழ், வளர்க இந்தியா, வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.